வெல்கம் பேக் டு பீஸ் பிளேபிள் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் தான். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, கொஞ்ச நாள் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் ஒரு அன்பாக்சிங் வரும்னு. ப்ளஸ் தம்மையிலேயே உங்களுக்கு என்ன அன்பாக்சிங் தெரிஞ்சு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ ஆமாம் கைஸ், இது ஒரு டக்கரா டாமி ஸ்வாட் லான்ச்சர் தான், அதுவும் ஃபஸ்ட் சீசனில் காட்டினா அதே ஸ்வாட் லான்ச்சர். ஸோ இதை நான் எங்கேருந்து பை பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து தான் பை பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப நாள் முன்னாடி இந்த கத்தியை பார்த்துருப்பீங்க, நானே பல வருஷம் கழித்து தான் பார்க்குறேன். ஸோ அங்கே ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பேக்கேஜ் நல்லா டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அமேசான்லேருந்து வரனால கொஞ்சம் பேக்கிங் நல்லா தான் இருந்தது. ப்ளஸ் அந்த சைடும் நல்லா தான் பேக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதை நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா ஃபஸ்ட்டு 1500 இருந்தது, நான் 1500 ரெடி பண்ணி வாங்கலான்றதுக்குள்ளே 1000 வந்துச்சு. ஸோ இதுதான் கேப்னு சொல்லி டக்குன்னு 1000 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டேன். ஸோ இதோட ரேட் 1000. ஸோ இதோட பைலிங் கீழே கண்டிப்பாக இருக்காது, ஸோ போய் செக் பண்ணாதீங்க, ஏன்னா இது ஒரே பீஸ் தான் இருந்துச்சு, அதை நம்ம வாங்கிட்டோம். ஸோ இனிமேட்டு ஸ்டாக் வந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே நான் அப்டேட் பண்ணுறேன், இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க, ஸோ நம்ம ஸ்வாட் லான்ச்சர் வெளியே எடுத்தாச்சு. ஸோ ஓகே, நம்ம ஸ்வாட் லான்ச்சரை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம பபுள் ரேப்பை பார்ப்போம் கைஸ். இந்த பபுள் ரேப்பை எத்தனை பேர் அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், எதை வாங்கினாலும் இந்த பபுள் ரேப் வந்தால் அதை உட்காந்து உடச்சிட்டு நம்ம ஜாலியாக இருக்குங்க கைஸ். ஜிஜிக்கு ஜிஜிக்கு ஜிஜிக்குன்னு உடைக்கலாம், ஜாலியாக இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் உடைப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பபுள் ட்ராவை தூக்கி ஓரம் வச்சுட்டு நம்ம ஸ்வாட் லான்ச்சர் எடுத்துடலாம். ஸோ இதுதான் கைஸ் நம்ம ஸ்வாட் லான்ச்சர், ஃபஸ்ட் சீசன் ஸ்வாட் லான்ச்சர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டக்கரா டாமி ஸ்வாட் லான்ச்சர் சொல்ல இது நல்லா கவனிச்சுக்கோங்க, டக்கரா டாமி ஸ்வாட் லான்ச்சர் இந்த டைமில் கிடைக்கிது கஷ்டம். ஸோ அதுதான், ஸோ இது ஃபஸ்ட் சீசனோட ஸ்வாட் லான்ச்சர் தான். ஸோ இதோட ஓனர் வந்து எல்லாருக்குமே தெரியும், அலெக்சாண்டர் சாக்கடேரா. ஸோ நம்ம வால்ட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்திருப்பார், எல்லாருக்குமே தெரியும், நல்லா ஹைட்டாக வெயிட்டாக கெத்தாக மாசாக இருப்பார். ஸோ அவரோட பிளே வந்து எக்ஸ்கேலியஸ். ஸோ இதுவும் எக்ஸ்கேலியஸ்க்காக ஸ்பெஷலாக செய்யப்பட்ட லான்ச்சர் தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இது எல்லா அட்டாக்கிங் பேஸ்க்குமே நல்லா யூஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் லான்ச்சர் இருக்குது, ஒன்று வந்து நார்மல் சைட், இன்னொன்று வந்து பவர் சைட். ஃபஸ்ட்டு நார்மல் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிப்கார்டில் டீத்து வந்து ஒரு 70% கிட்ட இருக்கும் டீத். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் லான்ச்சரோட ஸ்பீட் கிடைக்கும். அதுவே நீங்கள் பவர் சைட் பக்கம் வந்தீங்கன்னா அந்த டீத் வந்து இட் வில் கோ லாங், அதாவது லாஸ்ட் வரையும் போகும், 100% டீத் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும், லைக் அட்டாக் பேஸ்லாம் விட்டிங்கன்னா சும்மா பிரிச்சுட்டு போயிடும். ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது, அனிமேலுமே நமக்கு அதான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான், ஸோ கீழே சில பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சில பல இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இது நம்ம ஃபன் ஸ்கூல் இந்தியா இம்போர்ட் பண்ண ஃபன் ஸ்கில் இது தான். ஸோ இதில் எங்கேயா ரேட்டு போட்டிருக்காங்களா கைஸ்? ஓகே, நமக்கு வந்த டீலர் வந்து ரேட்டை மறைச்சிருக்காரு, அங்கே பார்த்திங்கனாலே தெரியும், ருப்பீஸ் பக்கத்தில் ஒரு மாதிரி அடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து 3K கீழே வரக்கூடாது. ஸோ அதுதான், ஸோ இது ஒரு ஃபன் ஸ்கூல் இம்போர்ட் பண்ணதே நமக்கு கிடச்சிருந்தது ஒரு பெஸ்ட்டு தாங்க. ஸோ வாங்க பிரித்து நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ வாங்க பிரிச்சிடலாம். ஓகே, பிரித்தாச்சு கைஸ். ஸோ இதுக்குள்ளே நமக்கு ஒரு ஸ்வாட் மாதிரி இருக்கிற ஸ்வாட் ரிப்கார்ட் இருக்குது, ப்ளஸ் அதே மாதிரி நம்மளோட லான்ச்சர் ரெட் கலரில் பயங்கரமாக வருது. ஸோ கூடவே ஒன்று வருது, அதை பற்றி நான் இப்போ எதுவும் பேச விரும்பலை, கடைசியில் பேசுவோம். அதுக்கு ஒரு சம்பவம் செய்யணும், என்றைக்கு தாண்டா செய்கிறேன்னு தெரில, இன்றைக்கா செய்யணும்னு தெரில, இதுக்கே ஒரு சம்பவம். ஸோ வாங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து 3 பார்ட்ஸுமே இருக்குது, 3ல் 1 விட்டுருங்க, இதை வந்து நான் லாஸ்ட்டாக டீல் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ரிப்கார்டை பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது, ஏன்னா வந்து எல்லோ அண்ட் பிளாக் வந்து நல்ல காம்பினேஷன், கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்காக கூட அதை வாங்கியிருப்பேன், ப்ளஸ் கலெக்ஷனுக்கு நான் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை வாங்கியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட்டும் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவுமே ஒரு ஸ்டைலிஷ் லுக் தருது. ஸோ இது ஸ்வாட் மாதிரி இருக்கனால நம்ம கத்தி சண்டை கூட அதை வச்சு போடலாம் ப்ராபப்ளி. ஸோ ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ் மார்க் தெரியும், இது எதுக்கு எக்ஸ் மார்க் மார்க் பண்ணியிருக்காங்கன்னா ஜாக்கடேரா அவங்க எக்ஸ் நேம் இருக்கலாம், ப்ளஸ் எக்ஸ்கேலியஸ் அவங்க பே. ஸோ எக்ஸ்கேலியஸ் பேல எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டு, ஸோ அது ஒரு எக்ஸாம் அங்கே மார்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கேஸ் நம்மளோட ப்ரிசைஸ் சைடு, நார்மல் சைட். ஸோ பாருங்கள் டீத் 70% தான் வருது, ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், டீத் வந்து உங்களுக்கு 70% தான் வருது. பட் அதுவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100%, அதாவது எஜ்ஜு வரையும் வருது, நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எஜ்ஜு வரையும் வருது. ஸோ உங்களோட பவர் இந்த ரிப்கார்ட் சைடில் உங்கள் பவர் வந்து கடைசி வரை யூஸ் பண்ணலாம். ஸோ டில் த லாஸ்ட் நம்ம பவர் யூஸ் பண்ண முடியும், பட் அதுவே அந்த பக்கம் முடியாது. ஸோ இது ஒன்று இருக்குது கைஸ். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் நல்லாயிருக்கு. ஸோ ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட ரிப்கார்ட் லான்ச்சரு, பார்க்க நல்லாவே இருக்குது, குட்டாகவே இருக்குது. குவாலிட்டி சொல்ல வேணாம், அஃப்கோர்ஸ் டக்கரா டாமி இது. ஸோ டக்கரா டாமியில் குவாலிட்டி இல்லாமல் இருக்குமா? குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருக்குது, வேறு என்ன சொல்கிறது கைஸ்.
குவாலிட்டி இருக்குது, ஸ்டைலாக இருக்குது, மாசாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும், ஸோ நம்ம லான்ச்சர் பக்கம் போயிடலாம். ஸோ இது ஒரு டக்கரா டாமி லான்ச்சர் தான், பிளாக் கீழே வருது, ரெட் வருது. ஸோ நல்லா இருக்குது. ஸோ ஓகே, இங்கே இன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கே தான் இன்செர்ட் பண்ணணும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஸ்வாட் லான்ச்சருக்குள்ளே இப்போ இன்செர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, நல்லாவே போகுது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கமே நார்மல் சைடே விட்டு பார்ப்போம். ஸோ ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லான்ச்சரே தேவைப்படாது கைஸ். அதான் ஒரு பெஸ்ட் விஷயம். மீன்ஸ் லான்ச்சரில் பாருங்க, ஐ பிளவராதே, கிரிப்பே தேவைப்படாது. ஏன்னா மிச்சத்துக்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்காது கைஸ். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ தூரம் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அவ்வளோ தூரம் ஸ்பேஸ் இருக்கனால ஃபுல் கை. என்னோடய இப்போ நான் வந்து ஃபுல் கையுமே அங்கே பிடிச்சி நான் இப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணுறேன் பாருங்களேன். ஃபுல் கை அங்கே பிடிச்சோம், இங்கேயும் கிரிப்பு இருக்குது. ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல் லான்ச்சே தரலாம், அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஸோ அதுக்கு கிரிப்பு தனியாக வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ நிறைய லான்ச்சர் கிரிப்பு வேணும், அதுக்கு தனியாக நம்ம வாங்கணும். ஸ்வாட் லான்ச்சர் பொறுத்தவரை அது ஒரு தலைவலியே இல்லை. ஸோ கிரிப்பு வேணே வேணாம், நம்ம அதைவே நல்ல கிரிப்போட நம்ம கையே போதும் அது கிரிப்புக்கு. ஸோ அதனால் அது ஒரு பெஸ்ட்டு பார்ட் இந்த லான்ச்சர். ஏன்னா மிச்சம் எல்லா லான்ச்சருமே உங்களுக்கு கிரிப்பு தேவைப்படும். ஸோ வாங்க இதுக்கு வந்துட்டோம். இது எதுக்கு வருது, ஏன் வருது, எதுக்கு நம்ம எடுக்கிறோம், நம்ம படிக்கிறோம், ஏன்டா இப்படி படுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த வாட்டி நான் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இது வச்சுருக்கேன். ஸோ இதுவரையும் நம்ம சேனலில் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க, அஃப்கோர்ஸ் ஒரு 500 பேர் ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ இந்த 500 பேருக்குமே ஒரு இது கைஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக்க மாட்டேன் இந்த வாட்டி, கசக மாட்டேன். இது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாட்டி எந்த யூடியூபருமே பண்ணாததை நம்ம இந்த வாட்டி இதை பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கிவ்அவே தரப்போகிறோம். ஓகே கைஸ், ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ. என்ன பண்ண போகிறோம்னா இதை கிவ்அவே பண்ண போகிறோம். இது யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருலையான்னு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு, ஐ வாண்ட் திஸ் ப்ரோ அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது அதை செலக்ட் பண்ணி கண்டிப்பாக அதை கொடுக்குறேன். அதனால் அதை பத்திரமா மடித்து நான் வச்சுருக்கேன் கைஸ். ஸோ உங்களுக்கு வேணா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். கான்டாக்ட் அட் beyblade@kaattupoochi.com கான்டாக்ட் பண்ணி வின் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க ஒரு டெஸ்ட் லான்ச் போயிடலாம். ஸோ வழக்கமாக நம்ம எக்ஸ்கேலியஸே நம்மக்கிட்ட இருக்குதுனால தீனா எக்ஸ்கேலியஸே இருக்குது. ஸோ இதில் அன்பாக்சிங் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ ஓகே, இப்போ அதை பற்றி பேச வேணாம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஸோ வீடியோஸ் வேஸ்ட். ஸோ அதனால் நம்ம அதுக்கு போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து நார்மல் சைடில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணி பார்த்தலாம், எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்பீட் கிடைக்குதுன்னு. ஓகே நம்ம வந்து இப்போ இது பண்ணியாச்சு. ஓகே 3, 2, 1 நேத்தியடி சொல்லியடி. ஓகே கைஸ், ஸோ இதுவுமே நல்ல ஸ்பீட். உங்களுக்கு பாருங்கள் நார்மல் ஸ்பீட், நார்மல் சைடே சூப்பர் ஸ்பீடு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, பவர் சைடு, அதாவது அந்த பக்கம் 100% டீத் இருக்க சைடு ஒரு வாட்டி லான்ச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல் நமக்கு தெரியணும்ல கைஸ். ஸோ வாங்க அது அந்த பக்கமும் நம்ம லான்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வாங்க பேவை நம்ம லோட் பண்ணிடலாம். என்ன கை சொல்ல போக மாட்டேங்குது, ஐயோ ஆஹா, கரெக்டாகவே போகல, அப்புறம் எப்படி கை சொல்ல போவோம். ஓகே போயிடுச்சு. ஸோ வாங்க 3, 2, 1 கோ. ஓகே கைஸ், லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இது பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அன்கன்ட்ரோலபிளாக பயங்கரமாக போகுது இந்த சைடு விடும்போது. ஸோ அது ஒரு பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் பவர் ஆனால் இதில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் தான், இல்லைனா ரிங் அவுட் ஆகிடும். ஸோ ஓகே பட் நல்லாயிருக்கு. ஸோ ஸ்வாட் லான்ச்சரில் எந்த குறையுமே இல்லை. ஸோ சூப்பரான ஸ்வாட் லான்ச்சரு. ஸோ இதை பற்றி ஃப்யூச்சரில் நிறையா வீடியோஸ் வரும். இதை இதோட பவர் டெஸ்டிங்கு, இது எப்படிப்பட்ட லான்ச்சர், எல்லாமே டெஸ்டிங் நம்ம சேனலில் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் நிறைய பேருக்கு பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் கொஞ்சம் வளரும். ப்ளஸ் இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க காய்ஸ். ஸோ இன்றைக்கி ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அடுத்தது சைனிங் ஆஃப். நேத்தியடி சொல்லியடி. பாய் காய்ஸ், பீஸ் ப்ளே ப்ளே.